வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிங்ஸ் ஸ்பைஸ் மசாலா வச்சு தான் இன்றைக்கி டிஷ்ஷு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெறும் 50 ml ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஆயிலோட ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், அதை நீல வாக்கலாக சேர்த்துக்கிறேன். அதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. வதக்கும் போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா சுருண்டு வதங்கி வர்றதுக்காக சிறிதளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. தீயக்கூடாது, கருகக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பாதி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், பாதி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். என்னோடய ஸ்டைலே இதுதான், எப்பயுமே பாதி தக்காளி நான் வந்து மிக்சியில் அடிச்சிடுவேன். அது கிரேவியாக தொக்கா நல்லா வரும். ட்ரை மசாலாவுக்கும் சரி, தொக்குக்கும் சரி, கிரேவிக்கும் சரி, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், கலர்ஃபுல்லும் கொடுக்கும். சரிங்களா? சிறிதளவு சேர்த்துக்கிறேன், அந்த வாசனைக்காக தான். நல்லா வதங்கி வரும் பாருங்கள். தக்காளி நல்லா சேர்த்தோன்னா எவ்வளோ அழகாக வதங்கி கலராக வருது பாருங்கள். சீக்கிரமாக சுருங்கிடும். இது வதங்க கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன். நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம செய்ய போகிற கறியோட குவான்டிட்டி 250 கிராம் தான். சரிங்களா? நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் சிக்கனை தான் இப்போ சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் போட்டு அந்த முறப்பு வாசனை எல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். சிக்கன் இப்படி இருக்கணும், அந்த நுர நுறையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும், நல்லா கழுவி சுத்தமாக இருக்கணும். இப்போ சேர்க்குறேன் இந்த 250 கிராம் சிக்கனை. நல்லா வதக்கி விடுங்க. இந்த நிமிஷம் வரலும் நம்ம இதில் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். வாசனை செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம புது மசாலாவை வச்சு தான் ட்ரை பண்ணுறோம். அது என்ன மசாலா, அதோடய டேஸ்ட் என்ன, எல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டைமில் நான் வந்து புது மசாலான்னு சொன்னேன் இல்லைங்களா, கிங் ஸ்பைஸ் மசாலா, பெப்பர் ஃப்ரை ட்ரை மசாலா. இது இதை வந்து நான் சிக்கனோடு சேர்த்து ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ சிக்கனோடு இதை ஆட் பண்ணும்போது பெப்பர் ட்ரை மசாலா, கிங்ஸ் பெப்பர் ட்ரை மசாலாவாக மாறும். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த மசாலா. ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த மசாலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், எல்லாமே இதிலேயே ஆட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வாசனையும் நல்லாயிருக்கும். இதிலேயே எல்லாமே ஆட் ஆகிருக்கு, காரம், புளிப்பு, அந்த சுவைக்கு ஏற்ற அத்தனையும் இதில் ஆட் ஆகி வந்திருக்கு.
இதை நம்ம போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு எடுத்தாவே போதும். இதுக்கு பேர் ட்ரை மசாலா. நம்ம தண்ணியே ஊற்றலை, நீங்களே பார்த்தீங்க. பாதி தக்காளியை மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியும் வந்து சுண்ட நல்லா சுருங்கி தக்காளி வெந்து வேகிறதுக்கு சரியாக இருந்துச்சு, பச்சை வாசனை போகிறதுக்கு சரியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சமாக இதை வதக்கி விட்டு எல்லாம் சேர்ந்து நடுவில் வச்சு மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் போட்டு வதக்கி மூடி வச்சுருந்தோம், செம்மையாக தயாராகிடுச்சு. பார்த்தீங்க 80% வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், கரண்டிலே புட்டோன்னு வந்துருச்சு. இது கிங் ஸ்பைசஸ் மசாலாவில் பெப்பர் ட்ரை மசாலா, சரிங்களா. அதை போட்டு நான் இன்றைக்கி சிக்கன் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தழையை தூவி கொஞ்சம் கிளறி விட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து பரிமாறலாம். இப்போது கிங் ஸ்பைசியோட பெப்பர் ட்ரை சிக்கன் ரெடி. நம்ம மசாலாலாம் போட்டு சிக்கன் பெப்பர் ட்ரை மசாலா தயாராகிடுச்சு. இது வந்து கிங் ஸ்பைசஸோட பெப்பர் ட்ரை மசாலா வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மசாலாவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் எல்லாமே கலந்துருக்குது. நீங்கள் அடுத்ததாக எந்த மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, ட்ரை மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கன், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கடைசியாக இந்த மசாலாவை போட்டு நல்லா வேக விட்டு சிம்மில் வச்சு கருகாமல் தீயாமல் எடுக்கும்போது பெப்பர் ட்ரை மசாலா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சுவையாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் பார்த்து இந்த கிங்ஸ் ஸ்பைசஸ் மசாலா வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கலந்துருக்கு. காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் எல்லாம் தேவையான சுவையை மெருகூட்டி தருது. இந்த மசாலாவை ட்ரை பண்ணி வீட்டில் நீங்கள் டிஷ் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இதை நான் வீட்டில் செய்யும்போது அநேக எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஒரு குரூப்பை பெரிய விதமாகவும் செய்யலாம், சின்ன வீட்டில் அடிக்கடிக்கும் செய்யலாம். எல்லாம் கலந்துருக்கிறதுனால சூப்பராக இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். கிங் ஸ்பைசி மசாலா. இது இந்த பெப்பர் மட்டும் வரலைங்க, சிக்கனில் வருது, மட்டனில் வருது, சாம்பாரில் வருது, புளிக்குழம்புல வருது, முட்டை எக்கு குழம்புல வருது, எல்லா மசாலாவும் இதில் இருக்குதுங்க. நீங்கள் எதையும் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணே தேவையில்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணாமல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதால சுவையை ரொம்ப 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 சூப்பராக தருது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் திரும்பி திரும்பி இந்த மசாலா வாங்க உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டில் இதை திரும்ப திரும்ப செய்கிறது கஷ்டம் கிடையாது. எல்லாம் சேர்த்து கலக்கிட்டு இதை போட்டோம்னா அந்த சுவை தானாக வந்து கிங் ஸ்பைசி மசாலா.